வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு வைத்தியசாலை பணிப்பாளர்களுக்கு எதிராக கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் பணிபுறக்கணிப்பு. பால் தேநீரின் விலை குறைக்கப்பட உள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா வந்தவர் மரணம். தொலைபேசி வெடித்ததில் 4 பிள்ளைகள் தீயில் கருகி உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு வைத்தியசாலை பணிப்பாளரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் உள்ள கதிரியக்க சிகிச்சை பிரிவுகளில் ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாளை மறுதினம் புதன்கிழமை நாடு முழுவதும் உள்ள கதிரியக்க சிகிச்சை பிரிவுகளில் பணியாற்றும் அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் தர்மகீர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித்த மஹிந்தபாலவுக்கு கடிதம் ஒன்றினை ஊடாக அறியப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து திருகோணமலைக்கு சுற்றுலா வந்த நபர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் மார்சல் வயது 57 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 18 திகதி மனைவி உட்பட 44 பேருடன் சுற்றுலா வந்த நிலையில் நேற்று இரவு திருகோணமலை அலஸ் தோட்டம் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த போது சுகவீனமடைந்து 1990 என்ற ஆம்புலன்ஸ் வண்டியினூடாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பிலான விசாரணைகளை உப்புவலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு கல்லடி வேலூர் குளணி பத்திரகாளி அம்மன் கோயிலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தீ மிதிப்பில் ஈடுபட்ட பெண் தீக்குழியில் விழுந்து காயமடைந்துள்ளார். வேலுக்குளணி 4 குறுக்கைச் சேர்ந்து 3 பிள்ளைகளின் தாயான 50 வயது மதிக்கத்தக்க நகைக்கடை உரிமையாளரின் மனைவியே இவ்வாறு காயமடைந்துள்ளார். பத்திரகாளி அம்மன் கோவில் வருடாந்த சடங்கு உற்சவத்தின் இறுதி நாளான நேற்று தீ மிதிப்பில் பக்தர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தீ மிதிப்பில் ஈடுபட்ட பெண் தவறுதலாக தீக்குழியில் விழுந்துள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால்மாவின் விலை குறைக்கப்பட்டதன் நன்மையை கருத்தில் கொண்டு 1 கோப்பை பால் தேநீரின் விலையும் குறைக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. குறைக்கப்பட்ட விலையில் உணவகங்களுக்கு பால்மா கிடைக்க பெற்றதன் பின்னர் வாடிக்கையாளர்களுக்கு அதன் நன்மையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது எமது கடமையாகும். ஆகையால் பால் தேநீர் ஒன்றின் விலை 10 ரூபாவிற்குட்பட்ட விலையில் குறைக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு இன்று முதல் ஒருவேளை உணவை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்துள்ளது. 16.6 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் ஊட்டச்சத்து நிபுணர்களின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு காலை 7:30 முதல் 8:30 வரை இந்த காலை உணவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போசாக்கு மற்றும் சுகாதாரம் போன்றவற்றில் உணவு முறையை உயர்மட்டத்தில் பேணுவதற்கு கல்வி அமைச்சு அதிகம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன்படி 9,134 அரசு பாடசாலைகளில் உள்ள அனைத்து ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கும் 100 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கும் இந்த இலவச உணவு வழங்கப்படவுள்ளது. அதன்படி இந்த வருடம் பாடசாலை உணவு திட்டத்தின் கீழ் 16,00,000 மாணவர்களுக்கு இந்த உணவு வழங்கப்படவுள்ளது. இதற்காக 9 மாகாண சபைகளுக்கும் அரசாங்கம் நேரடியாக 16.6 பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் கடந்த சனிக்கிழமை இரவு கை தொலைபேசி வெடித்து சிதறி தீப்பிடித்த விபத்தில் வீட்டில் இருந்த 4 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்ததுடன் தாய் தந்தை காயமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லவபுரம் பகுதியைச் சேர்ந்த சரிகா வயது 10, நிகரிகா வயது 8, சன்ஸ்கர் வயது 6, கழு வயது 4 ஆகிய 4 குழந்தைகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். ஜானி என்கின்ற கூலி தொழிலாளி தனது தொலைபேசியை சார்ஜ் செய்த போது குறித்த தொலைபேசி வெடித்துள்ளது. இதன்போது ஏற்பட்ட தீப்பரவலினால் படுகாயமடைந்த மனைவி உட்பட குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குழந்தைகள் 4 உயிரிழந்துள்ளதோடு மனைவி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கணவர் சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்தியாவின் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 6வது போட்டி இன்று திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. குறித்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆகியன மோதவுள்ளன. இந்த போட்டி இன்று திங்கட்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்திகள் நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.